இன்றைக்கி லக்ஸரி கார் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் இது ஒரு லக்ஸரியான கார்ஸ். இது இதில் இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கே ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கு, குட் ஃபீல் இருக்கும். பிளைமவுத் மாதிரி இன்னொரு பிளைமவுத் வாங்கணும்னா முடியாது, இன்றைக்கி அது சாத்தியமே இல்லை. அதுக்கெலாம் நான் பல வருஷம் காத்திருக்கணும். ஸ்டில் ரன்னிங் கண்டிஷனில் இருக்கு இந்த கார். இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகும். என்னோட பேர் வந்து லக்ஷ்மணன். எனக்கு சொந்த ஊர் காரைக்குடி. இந்த மியூசியம் கேலரி வந்து நாங்கள் எங்கே வச்சுருக்கோம்னா பிள்ளையார்பட்டியில் தான் வச்சுருக்கோம் அது. ஸோ இது எல்லாமே என்னோட 25 இயர்ஸ் கலெக்ஷன்ஸ். 12 to 13 கார்ஸ் இருக்குது இங்கே, விண்டேஜ் கார்ஸ். 1930s கார்ஸ் இருக்குது. கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த காரோட கம்ஃபர்ட்லாம் இன்றைக்கி உள்ள காருக்கெலாம் வரவே வராது. இதில் ட்ரை பண்ணி போனால் தான் தெரியும் அதோட ஃபீல். ஏதோ ஒரு ஃபீலே வேறு. இப்போது நான் அந்த பிளைமவுத் மாதிரி இன்னொரு பிளைமவுத் வாங்கணும்னா முடியாது, இன்றைக்கி அது சாத்தியமே இல்லை. அதுக்கெலாம் நான் பல வருஷம் காத்திருக்கணும். கார் வச்சுருக்கவங்க முதல்ல கொடுக்கணும், சரிங்களா? அவங்களால பார்க்க முடியாமல் அடுத்தடுத்த வர ஜென்ரேஷன்ஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க ஃபாதர் வச்சுருந்துருப்பார், உங்கள் கிராண்ட் ஃபாதரோட கார் ஃபாதர் மெயின்டைன் பண்ணிப்பார். அடுத்த வர கிராண்ட் சன் அதை மெயின்டைன் பண்ணுறது இல்லை, கிராண்ட் டாட்டரோ கிராண்ட் சனோ மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஸோ அவங்க எப்போது கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். அவங்க வீட்டில் ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணதெல்லாம் இருக்குது. ஸோ அவங்க எப்போ கொடுக்கணும்னு ஒரு மூடு வரும்போது நம்ம போய் வாங்கிடணும். அது என்ன கேட்குறாங்களோ கொடுத்துடணும். வி டோன்ட் டிமாண்ட், அவங்க கேட்குறது நம்ம கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடணும். இது வந்து 1956 பிளைமவுத் சவாய். இது வந்து பார்த்திங்கன்னா 33 இயர்ஸாக ரன் ஆகாமல் இருந்த வண்டி. இது இப்போ இந்த 2 இயர்ஸ் லாக்டவுனில் இந்த வண்டி நாங்கள் இப்போ தான் ரெஸ்டோர் பண்ணோம். கம்ப்ளீட்டாகவே ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். அப்படியாது இந்த பம்பர் டு பம்பர் வி ரெஸ்டோர் தி இந்த கார். இது வந்து 6 சிலிண்டர் பெட்ரோல் கார். இது மேட் இன் அமெரிக்கா, யூஎஸ்ஏ. ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு லக்ஸரியான கார். இது இப்போது இன்றைக்கி லக்ஸரி கார் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் இது ஒரு லக்ஸரியான கார்ஸ். இது இதில் இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கே ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது, குட் ஃபீல் இருக்கும். ஸ்டில் இந்த கார் இஸ் ரன்னிங். இந்த கார் வந்து ஸ்டில் ரன்னிங்கில் இருக்குது. இது லென்த் வந்து பார்த்திங்கன்னா 18.5 feet. இது இந்த பம்பர் டு பம்பர் வந்து 18.5 feet. இது ஒரு இந்த சீட் 6 பேர் உட்காந்து போகக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள இந்த கார். இது இதில் டிக்கி பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா, டிக்கி ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். லக்கேஜஸ் நிறைய வச்சுக்கலாம். உள்ள லெக் ரூமும் ரொம்ப பெரிய லெக் ரூமாக இருக்கும் இதெல்லாம். ஸோ இது வந்து ஹேண்ட் கியர் கார். இது ஸோ ஃப்ளோட் கியர் கிடையாது, ஹேண்ட் கியர். இது ஸோ 3 speed. இது 1, 2, 3 gears தான். ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக இப்போ இருக்க 120 speedலாம் போகலாம், நல்லா போகலாம். 100 to 120 speedில் போகலாம். பிரேக்கிங் சிஸ்டம் அந்த காலத்துலேயும் நல்ல பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ பக்காவாக இருக்கும் பிரேக்கிங் சிஸ்டம். இது சிவாஜி வந்து டார்ஜ் வச்சுருந்தாங்க, சிவாஜி கணேசனை. எம்ஜிஆர் கிட்ட நிறைய கார் இருந்துச்சு. ஏவிஎம் அவங்க நிறைய கார்ஸ் வச்சுருக்குறாங்க. இன்னமும் ஸ்டில் தே ஆர் மெயின்டைனிங் த கார்ஸ் ஏவிஎம்மில். அவங்க சந்துருன்னு சொல்லி எடுத்திருக்காரு, அவரோட சன், கிராண்ட் சன் நினைக்கிறேன். அவர் ஒரு நிறைய கார் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. சிவாஜி சார் வீட்டில் இன்னும் கார் இருக்குது, டார்ஜ் கார் வச்சுருக்காங்க இன்னும். தே ஆர் ஸ்டில் மெயின்டைனிங். ஸோ இந்த மாதிரி ஓல்டு கார் மெயின்டைன் பண்ணுறவங்க நிறைய பேர் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியோடய ட்ராவல் பண்ணுது அந்த வெஹிக்கிள். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இதுக்குன்னு மெக்கானிக்ஸ் இருக்காங்க, பழைய காலத்து மெக்கானிக்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து அபோவ் 70 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்கள போய் பார்த்து இந்த காரை வந்து ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள திரும்ப பேக் டு இந்த ஃபீல்டு கொண்டாடும். அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த காரோட கண்டிஷன்ஸ்லாம் தெரியும். இதில் என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்குது, எதில் ப்ராப்ளம் தான், இந்த என்னென்ன அவங்களுக்கு தெரியும் அது. ஸோ அவங்கள வச்சு நாங்கள் வந்து இதுக்கு கேட்லாக் இருக்குது, இந்த கேட்லாக் இம்போர்ட் பண்ணி வாங்குகிறோம். பழைய கேட்லாக், இந்த பிளைமவுத் காரோட கேட்லாக் வாங்கி அதில் ஸ்பேர்ஸோட நேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்பேர்ஸை ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் செக் பண்ணுறோம், யார்கிட்டே இருக்கான்னு. நிறைய இடத்துல ஸ்பேர்ஸ் இருக்குது. யூகேயில் இருக்குது, யூஎஸில் இருக்குது, ஏன் ஸ்ரீலங்காவில் இருக்குது ஸ்பேர்ஸ், இன்னும் இருக்குது கியூபாவில் இருக்குது. ஆன்லைனில் நம்ம ஸ்பேர்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட் காருக்கு ஸ்பேர் வாங்குறது கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஓல்டு கார் ஸ்பேர்ஸ் வாங்குறது வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் இல்லை. என்ன மாதிரி பொருட்கள் வாங்குறது கஷ்டம் அப்படின்னா, இந்த பாடி அசசரிஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஃப்ரண்ட் லோகோ இதெல்லாம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம், கிடைக்காது. ஸோ இன்ஜின் ஸ்பேர்ஸு, பிரேக் ஷூஸு, பிரேக்கு பேடு, அந்த பிரேக் பிஸ்டன்ஸு, அதெல்லாம் வந்து பாம்பே மார்க்கெட்டில் இன்னும் இருக்குது, டெல்லி மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் சர்ச்சி தனி ஆள் இருக்காங்க, இதுக்குன்னே ஒரு ஒரு டீமே இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்பேர்ஸ் அங்கே வாங்கிக்கலாம். வாங்கி நாங்கள் அந்த ஓல்டு மெக்கானிக்ஸை வச்சு, ஓல்டு டிங்கர்ஸை வச்சு ரெஸ்டோர் பண்ணுறோம்.
ஸோ ரெண்டுமே வேர்ல்டு வார் டூ செக்மெண்ட்ஸ், இது ரெண்டுமே அமெரிக்கன் மேடு. இது வந்து மட்டுங்கிற ஒரு ஜீப்பு, MUTT, மல்டி யூட்டிலிட்டி ட்ராக்ஷன் ட்ரக், சரிங்களா. இது ஃபோர் சிலிண்டர்ஸ், இது ஹண்டிங் சீட்டு, இது வந்து மேப் ரீடிங் லேம்ப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் கிட் பாக்ஸு லேம்ப்பு. எதுக்கு இது மாதிரி லேம்ப் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஏன் ஒரு பெரிய லைட் ஆன் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னா, இல்லை வார் செக்மெண்ட்டில் போகும்போது லைட்டெலாம் ஆன் பண்ணிங்கன்னா அவங்க ஃபயர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து இங்கே மட்டும் லைட் வேணும், ஸோ டவுனில் மட்டும் லைட் எரியும். அப்போ இங்கே கீழே மட்டும் இந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்லேருந்து மெடிசன் எடுத்து பார்த்துக்கிறதுக்கும், இன்கேஸ் ஆஃப் மேப்பு பார்க்கணும், இப்போல்லாம் GPS வந்துச்சு, அப்போ மேப் தான் பார்ப்பாங்க. ஸோ மேப்பை பார்த்து காம்பஸ் வச்சு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி மேப் ரீடிங் லேம்ப்பு. ஸோ ரோடில் வந்து லைட் வந்து வேணும் அப்படின்னா இந்த லைட் வந்து கீழே தான் ப்ளோ ஆகும். ஸோ நீங்கள் ஆப்போசிட்லாம் பார்க்கும்போது லைட்டு எரியதே தெரியாது. ஸோ அதெல்லாம் இதில் ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் யோசித்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் ஓன் க்ரியேட்டிவிட்டியில். இன்றைக்கி எல்லா க்ரியேட்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்து, இல்லை ஏதாவது ஒரு இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி யார் என்ன பண்ணியிருக்காங்களோ அதை பார்த்து தான் பண்ணுறாங்க ஒழிய, ஓன் க்ரியேட்டிவிட்டிங்கிறது இப்போ கிடையாது. அப்போ எல்லாம் ஓன் க்ரியேட்டிவிட்டி, எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் யோசித்து பண்ணியிருக்காங்க. இது வந்து மோரிஸ் மைனர், இங்கிலாந்து தான் இதுவும். இது 1951 இது. ஸோ இது வந்து இந்த பிரேக்கிங் சிஸ்டத்துக்கும் இந்த பிரேக்கிங் சிஸ்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நல்ல பிரேக்கிங் சிஸ்டம். இது வந்து மினி கார், இப்போ மாருதி 800 சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் மினி கார் இது. இது 800 cc, இது 8 HP, இது 800 cc இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இந்த கார் இஸ் ரன்னிங் கார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டிராஃபிக் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். இப்போலாம் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானட் மேலே வரும், அந்த சைடில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது எப்படின்னா இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் டைப் இண்டிகேட்டர். இந்த ஃப்ளாக் டைப் இண்டிகேட்டர் எப்படின்னா அந்த ஃப்ளாக் வந்து பாருங்கள் ஃப்ளாக் மாதிரி வரும். ஸோ மேக்னெட்டிக்கில் லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த பக்கம் ஒன்று இருக்குது, மேக்னெட்டில் ஒர்க் பண்ணுது. மேக்னெட்டில் பவர் போனால் டெம்பர் ஆகுது, மேக்னெட்டு டவுன் ஆனால் இதாகிடுது. இது 4 சிலிண்டர் பெட்ரோல், ஸ்டில் இந்த கார் இஸ் ரன்னிங். 1948 வரைக்கும் இங்கிலாண்டோட பொருட்கள் மட்டும்தான் இந்தியாவில் விற்கப்பட்டிருக்கு. ரேடியோவாக இருக்கட்டும், கேசட் பிளேயராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எனி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது இங்கிலாண்டில், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாமே அவங்களோட பொருட்களை தான் விற்க ஆரம்பிச்சு. வேறு எந்த நாட்டையும் இவங்க உள்ளே விடலை. இப்போ 90 இயர்ஸ் ஓல்டு. இது வந்து ஆஸ்டின் ஆஃப் இங்கிலாந்து, இது ஆஸ்டின் சொல்லி ஒரு கம்பெனி, இங்கிலாண்டில் உள்ள கம்பெனி. அவங்க வந்து ஆஸ்டினில் வந்து வேரியஸ் மாடல் பண்ணாங்க, அதில் இது ஒரு மாடல். அது வந்து ஆஸ்டின் சம்மி ஒன்று பண்ணாங்க, ஆஸ்டின் 7 ஒன்று பண்ணாங்க, அப்புறம் ஆஸ்டின் 8, அப்புறம் ஆஸ்டின் 10. ஸோ இந்த 8, 10, 8, 7லாம் சொல்கிறதுலாம் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹெச்பி. ஸோ இது வந்து ஆஸ்டின் 10, இது 10 HP உள்ள கார், இது ஸ்போக்ஸ் வீல் உள்ள கார் இது. ஸோ அதுக்கப்புறம் கன்வெர்ட்டபுள் வீல்ஸ் வந்து 48 அப்புறம்லாம் கன்வெர்ட்டபுள் வீல்ஸ் வந்துருச்சு. என்னென்னா இது வந்து ஷாக் அப்சர்வர்லாம் இருக்காது, இது ஸ்ப்ரிங் பிளேட் தான் இருக்கும். ஸோ அந்த காலத்தில் ரோடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தார் ரோடு இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு மண் ரோடு தான் இருக்கும். ஸோ அந்த மேடு பள்ளத்துக்கு ஆக்ஷன் வேணும் இல்லையா. ஸோ இந்த ஸ்போக்ஸ் வீல் தான் ஆக்ஷனு, இந்த ஸ்ப்ரிங் பிளேட்டும் ஸ்போக்ஸ் வீல் தான் ஆக்ஷன். ஸோ அந்த ஆக்ஷனில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ இன்றைக்கி இருக்க ரோட் கண்டிஷனுக்கு இந்த வெஹிக்கிளை ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இது வந்து மெட்டல் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ இப்போ இங்கே பிரேக் அடித்தோம் அப்படின்னா ஒரு 300 மீட்டர்ஸ் கிட்டே போய் தான் நிற்கும், ரொம்ப ஃபாஸ்ட் பிரேக்கு. இன்றைக்கி இருக்க ரோடு ரெகுலர் கார்ஸோடு நம்ம போட்டி போடலாம் போக முடியாது. இன்ஜின் வந்து 4 சிலிண்டர், 10 horsepower, 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். ஸோ இங்கிலாந்து எல்லாமே பெட்ரோல் கார்ஸ், இங்கிலாந்து கார்ஸ் எல்லாமே ஏர் கண்டிஷன் இருக்காது. ஏன்னா அவங்களோட கிளைமேட் கண்டிஷனே வந்து நல்ல கூலிங்கான கிளைமேட் கண்டிஷன்னால அவங்க அதிகமாக வந்து ஏர் கண்டிஷன் இல்லாத வெஹிக்கிள்ஸ் தான். இது டூரர் கார், இது வந்து டாப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஸ்டில் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது இந்த கார். இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகும், இன்றைக்குள்ள கார் கூட தடுமாறும். ரன்னிங் எப்படி 90 இயர்ஸ் காரு ஒரு சிங்கிள் கிளிக்கில் எடுக்குது. இது பார்த்தீங்கன்னா பத்மினி பிரீமியர் 90 மாடல். ஸோ 90ல் வந்தது, இட்டாலியிலேருந்து நம்ம இந்தியாவில் போட்டாங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சஸ்பென்சர் தான் பார்த்தீங்கன்னா, சஸ்பென்சர் சும்மா ஒரு வேலை வச்சாலும் வண்டி எப்படி இருக்கும், இவ்வளோ சஸ்பென்சர் இருந்திருக்கு. ஸோ மேட் இன் இங்கிலாந்து இட்டாலி, இது 90 மாடல் பத்னி பிரீமியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீப்னு ஒரு கம்பெனி, இது வந்து வெளிநாட்டவருக்கு வந்து அந்த காலத்தில் கமர்ஷியல் வெஹிக்கிள், லோடு வெஹிக்கிள். இப்போ இருக்கல நம்ம லோடு வெஹிக்கிள் வச்சுருக்கோம், அந்த மாதிரி லோடு எடுத்துருக்கான்னு பயன்படுத்திருக்கோம். பெட்ரோல் வண்டி இப்போ ஸ்டில் ஒர்க்கிங்கில் வச்சுருக்கோம்.
ஸோ ஒரு 2 kilometers தான் கொடுக்கும் ஃபார் பெட்ரோல். பெட்ரோலில் ரன்னிங் இருக்குது, ரன்னிங் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மோரிஸ் வச்சுருக்கோம், அங்கே ஆல்ரெடி ஒரு மோரிஸ் பார்த்துப்போம். இது வந்து இன்னொரு மோரிஸ் அடுத்த மோரிஸ், இது ரீஸ்டோர் பண்ணது, அது ரீஸ்டோர் பண்ணாது. இது வந்து சிங்கிள் டோர், சிங்கிள் டோர்லேயே வந்து மோரிஸ் அப்ளை போட்டுக்கோங்க. மேட் இன் இங்கிலாண்ட், இது லீவர் ஸ்டார்ட் தான், லீவர் ஸ்டார்ட் அண்ட் செல்ஃப் ரெண்டுமே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் துறைங்க, ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் டென் சொல்லுவாங்க. இதுவும் மெட்ராஸ்லேருந்து கம்பெனி, இங்கிலாண்டு இது மெட்ராஸ்லேருந்து இந்த கம்பெனி. அதுக்கப்புறம் 70 உள்ள ஆட்டோ இட்டாலியிலேருந்து நம்ம இந்தியாவில் போட்டாங்க, 70 உள்ள ஆட்டோஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லேம்ரடா ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே இட்டாலி தான். அதுக்கப்புறம் அந்த சேவ் கொண்டு பார்த்தீங்கன்னா இட்டாலியிலேருந்து டேரெக்டாக இம்போர்ட் ஆச்சு. ஸோ அந்த கேமரா அந்த ஸ்கூட்டர்ஸ் இங்கே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M50 ஒரு வண்டி வந்தது, M80 முன்னாடி M50 அது இங்கே வச்சுருக்கோம். அப்புறம் ராலே சைக்கிள், இங்கிலாண்டுடைய சைக்கிள் இங்கே வச்சுருக்கோம். இது ராயல் என்ஃபீல்டு கம்பெனி மோஃபா, பெரிய புல்லட்டும் போட்டாங்க, இந்த வண்டியும் போட்டாங்க அவங்க. ராயல் என்ஃபீல்டுடைய கம்பெனி இது, விஐபி படத்தில் கூட வச்சுருப்பாரு தோணு அந்த வண்டி தான் இது. ஸோ இது வந்து பெட்ரோல் இருந்துச்சுன்னா பெட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த மினியேச்சர் கார்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கார் வாங்கலையோ அந்த காருக்கு கிஃப்ட் கிட்ஸுக்கு. ஸோ ஆஸ்டின் வாங்கினீங்கன்னா ஆஸ்டின், மோரிஸ் வாங்கினீங்கன்னா மோரிஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனுடைய ப்ரூஃப்லாம் அந்த ஃபோட்டோஸ் அங்கே இருக்குது. இது நமது ஆரம்ப கால மாட்டு வண்டி இங்கே வச்சுருக்கோம் அந்த பாங்க.